ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே சட்டுன்னு செய்யக்கூடிய அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய வெண்டைக்காய் பொரியல் தான் எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கொடனே நோட்டிஃபிகேஷனை வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போ இப்போ நான் வந்து வெண்டைக்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து பொரியலுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் அடுத்து அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரியட்டும் இது வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு வெண்டைக்காய் பொரியல் தயாராகிடும் இப்போ அது கூட நான் கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கினது இந்த ஸ்டேஜ் நமக்கு போதும் இப்போ வந்து நான் ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்தா அந்த வெண்டைக்காயை இது கூட இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ வெண்டைக்காய்க்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காரை வந்துட்டு உங்கள் விருப்பத்துக்கு தக்கன நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ காரை சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன வந்து நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வந்து அந்த காரை வந்து வெண்டைக்காயோடு சேர்கிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் வந்து ஆல்ரெடி நம்ம வதக்கித்தான் வச்சுருக்கோம் ஸோ வந்து சட்டுன்னு வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது வெண்டைக்காய் பொரியலுக்கு தண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லை நம்ம ஊற்றின அந்த எண்ணெயிலே வந்துட்டு வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துடும் ஸோ தண்ணி சேர்த்தோன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடும் அதனால தண்ணி சேர்க்க வேணாம் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கையிலையே வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சட்டுன்னு நான் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்சன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இப்போ வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு நமக்கு இப்போ இந்த ஸ்டேஜ் போதும் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்